வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் எப்படி என்னோட செஸ்ட்டை பில்ட் பண்ணேன், நான் இந்த ஒர்க் அவுட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி தான் பில்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் தான் உங்களுக்கு வந்து நான் டோட்டலி ஃப்ரீயாக வந்து இப்போ டீச் பண்ண போகிறேன். அதே சேம் டைம் இந்த வீடியோவில் வந்து எப்படி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு இன்சேனான ஃபிசிக்கை வந்து எப்படி பில்ட் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ப்ராமிஸ் தரேன், இன்டர்நெட்டில் இதை ஓடி ஒரு பெட்டரான வந்துட்டு ஹோம் ஒர்க் அவுட் வீடியோவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ மேக் ஷூர் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீட்டில் இருந்துட்டு உங்கள் பிடிச்ச ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஒர்க் அவுட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. ஃபஸ்ட் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா இன்க்ளைன் புஷ்அப்ஸ் பண்ண போறோம். நீங்க ஜிம்ல போனீங்கன்னா இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ் பண்ணுவீங்க உங்களோட அப்பர் செஸ்ட் டார்கெட் பண்றதுக்காண்டி. ஸோ அந்த எக்ஸசைஸ் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து இன்க்ளைன் புஷ்அப்ஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த ஒர்க் அவுட். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இன்க்ளைன் புஷ்அப்ஸ். இதை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சேரோ இல்லைனா ஏதாவது ஒரு ஹையர் சர்ஃபேஸ் இதே மாதிரிப்பட்ட ஒரு பிளேஸ் ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஸோ அதுக்கு மேலே உங்க ஹேண்ட்ஸை வந்து நீங்க பிளேஸ் பண்றீங்க. ஸோ ஹேண்ட்ஸை வந்துட்டு அதுக்கு மேலே பிளேஸ் பண்ணிட்டு தென் ஜஸ்ட் நார்மல் புஷ்அப்ஸ் மாதிரி தான் ஃபுல்லாக கீழே போங்க அண்ட் தென் ஃபுல்லாக மேலே வாங்க. டவுன் அப். ஸோ நம்ம வந்து இப்போ 8 to 12 ரப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலே வரும்போது உங்கள் செஸ்ட்டை வந்து ஸ்குவீஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் செஸ்ட் மசில்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். உங்கள் செஸ்ட் மசில் ஒர்க் ஆகுறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ செகண்ட் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னா செகண்ட் வந்து நம்ம வந்து டிக்ளைன் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம் உங்களோட லோவர் செஸ்ட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ மேபி உங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ ஹோம் ஒர்க்கில் நம்மளை ஆக்சுவலாக ப்ராக்ரஸ் பண்ண முடியுமா ப்ரோ, ஒரு அல்டிமேட் ஃபிசிக்கை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா ப்ரோ, உங்களோட கோல் என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ணணுமா, ஆக்சுவலாக முடியும். பட் நீங்கள் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கரெக்டாக ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணுறீங்களா. நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணலைனா உங்களால் ப்ராக்ரஸ் பண்ண முடியாது ஸ்டேஜுக்கு பிறகு. அப்போ ஹோம் ஒர்க் அவுட்ல எப்படி ப்ரோ ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணுறதுன்னு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுன்னா நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் டிக்ளைன் புஷ்அப்ஸ். ஸோ இதுவும் நம்ம 12 ரவுஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து லெக்ஸை வந்துட்டு ஒரு ஹையர் சர்ஃபேஸ்க்கு மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபுல்லாக கீழே போகிறீங்க. அப் டவுன் அப். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் வந்து எவ்வளோ ரப்ஸ் வந்து பண்ணணும்னா 8 to 12 ரப்ஸ் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ எதனால் வந்து நம்ம 8 to 12 ரப்ஸ் டார்கெட் பண்ணுறோம்னா, ஸோ இதுதான் வந்து ஆப்டிமல் வே டு க்ரோ மசில்ஸ். நீங்கள் வந்துட்டு 5 ரப்ஸ் பண்ணால் மசில் க்ரோ பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து 25 ரப்ஸ் பண்ணால் க்ரோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். பட் ஆப்டிமலாக வந்துட்டு எது வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா 8 to 12 ரப்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து 8 to 12 ரப்ஸில் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து எப்படி 8 to 12 ரப்ஸ் பண்ணுறதுனா, உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் சேலஞ்சிங் இருக்கணும். நீங்க வந்து 12th ரெப்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபெயிலியர்ல முடிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அதே மாதிரி எவ்வளவு செட்ஸ் பண்ண போறேன்னா, ஓவர் எக்சர்சைஸ் நீங்க 3 செட்ஸ் பண்ணணும். நான் இப்போ ஆக்சுவலா ஒரு செட் தான் ஓவர் எக்சர்சைஸ்ல பண்றேன். பட் நீங்க வந்து ஓவர் எக்சர்சைஸ்லயே வந்து 3 செட்ஸ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எப்படி ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட் பண்றது ஹோம் ஒர்க் அவுட்ல, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து weight ஆட் பண்ணலாம். இப்போ நான் டிக்ளைன் புஷ்அப்ஸ் பண்றேனா, எனக்கு மேலே வந்துட்டு ஒரு 10 kg weight ஆட் பண்றது மூலமா அந்த எக்சர்சைஸோட டிஃபிகல்டிஸ் வந்து அந்த எக்சர்சைஸோட டிஃபிகல்டிஸ் வந்து நான் இன்கிரீஸ் பண்றேன். செகண்ட் வந்துட்டு கண்ட்ரோலா எவ்வளவுக்கு ஸ்லோவா பண்றேனோ அவ்வளவுக்கு அந்த எக்சர்சைஸ் வந்து ஹார்டாக மாறும். தேர்ட் ஒன், நான் ரப்ஸை வந்து அதிகப்படுத்தலாம். எவ்வளோ அதிகமான ரப்ஸ் பண்ணுறனோ அவ்வளோத்துக்கு அந்த எக்ஸசைஸ் வந்து ஹார்டாக மாறும். ஃபோர்த் ஒன், நான் வால்யூம் அதிகப்படுத்தலாம், அதாவது செட்ஸை அதிகப்படுத்தலாம், அது மூலமாக அந்த எக்ஸசைஸ் வந்து ஹார்டாக மாறும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு இப்போ பண்ணுற எக்ஸசைஸ் ஓடி ஹார்டர் வேரியேஷனை நீங்கள் பிக் பண்ணி ட்ரெயின் பண்ணலாம். ஸோ ஹோம் ஒர்க் அவுட்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ரஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹார்டர் வேரியேஷனை பிக் பண்ணி ட்ரெயின் பண்ணது மூலமாக அந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ரோக்ரஸ் ஓவர்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ தேர்ட் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னா டிப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் பார் தேவைப்படும். உங்கள்கிட்ட டபுள் பார் இல்லைனா, நான் டபுள் பார் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு நான் வந்துட்டு இந்த எக்ஸசைஸை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டித்தரேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஜஸ்ட் நேராக பாருங்கள் அண்ட் தென் கீழே போங்க அண்ட் தென் அப். ஸோ இதுதான் வந்து கரெக்டான டிப்ஸ் ப்ரோக்ரஷன். இதில் நிறைய பேர் தப்புன்றதுனா நீங்கள் ரொம்ப கீழே போவீங்க. ஸோ இவ்வளோத்துக்கு கீழே போக வேண்டிய தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 45 degree ஆங்கிள். ஸோ இவ்வளோத்துக்கு கீழே போனால் போதும். உங்கள் வீட்டில் வந்து டபுள் பார் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சேர் இல்லைனா வந்து ஒரு கிச்சனோட எண்ட் இதிலலாம் நீங்கள் வந்து டிப்ஸ் ஆக்சுவலாக பண்ண முடியும். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டித்தரேன். ஸோ இதை மாதிரி ஒரு 2 சேரை வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலாக உங்களால் டிப்ஸ் பண்ண முடியும்.
ஸோ இதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ, என்னால் போட முடியலைன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னு ஆக்சுவலாக வந்துட்டு, ஸோ நீங்கள் வந்து பெஞ்ச் டிப்ஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா, நம்ம இதே மாதிரி வந்துட்டு ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, நான் சைட் ஆங்கிளில் கட்டித்தரேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அந்த உங்கள் காலை உங்கள் லெக்ஸை வந்து இதை மாதிரி வச்சுட்டு, இது வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களோட ட்ரைசெப்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். பட் நீங்கள் வந்துட்டு டிப்ஸ் போட முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் தென் ப்ரோக்ரஸிவாக வந்து நீங்கள் டிப்ஸுக்கு போகலாம். அதே மாதிரி நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுறீங்க, இன்க்ளைன் புஷ்அப்ஸாக இருக்கலாம், டிக்ளைன் புஷ்அப்ஸாக இருக்கலாம், அது எதுவுமே உங்களால் பண்ண முடியலைன்னா உங்கள் நீஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நீஸில் வந்து உங்களால் ஆக்சுவலாக அதை பண்ண முடியும். ஸோ உங்கள் நீஸ்லேயும் பண்ண முடியலைன்னா ஒரு வாலில் புஷ்அப்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டோட சப்போர்ட்டோடய புஷ்அப்ஸ் போடுங்க. அண்ட் தென் நம்ம ஃபோர்த் எக்ஸசைஸ் மூவ் பண்ணுறோம். ஃபோர்த் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமண்ட் புஷ்அப்ஸ். நீங்கள் இந்த எக்ஸசைஸை வந்துட்டு தரையிலையும் பண்ணலாம், இல்லை ஒரு சேர்லையும் பண்ணலாம், இட்ஸ் டோட்லி அப் டு யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம புஷ்அப்ஸ் பண்ணிவிட்டு மேலே வரும்போது உங்கள் செஸ்ட்டை வந்து இப்படி ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபோர்த் எக்ஸசைஸ். ஸோ டவுன் அப், டவுன் அப். இப்போ இதே நீங்கள் வந்து சேரில் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக உங்களால் ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நான் பண்ணி காட்டுறேன். சேரை எப்போவுமே வந்துட்டு ஒரு இதே மாதிரி ஏதாவது ஒரு ஒரு செவருக்கு பின்னாடி அதாவது மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணுங்க. அது மூலமாக நீங்கள் கீழே விழுறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ பண்ணலாம்னா ஈஸியாக வந்துட்டு எப்படி ஸ்குவீஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ கிரவுண்ட்லனா ஸ்குவீஸ் பண்ண முடியாது, கிரவுண்ட்லேயே ஸ்குவீஸ் பண்ண முடியும். பட் சேரில் வந்து என்ன அதிகமாக உங்களால் ஸ்குவீஸ் பண்ண முடியும், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இப்போ நம்மளோட எண்ட் ஆஃப் த ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபிஃப்த் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செஸ்ட் ஃப்ளைஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு ஜிம்மில் வந்து ஃப்ளைஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஹோம் ஒர்க் அவுட்டில் எப்படி ஃப்ளைஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ண போகிறேன். பிஃபோர் தட் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கொண்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போ மசில் க்ரோ ஆகும்னா நீங்கள் வந்து ஃபெயிலியரை ரீச் பண்ணலாம். அதாவது ஹைப்பர்ட்ரோஃபியில் மசில் க்ரோ ஆகும், நீங்கள் ஃபெயிலியர் ரீச் பண்ணாட்டாலும் க்ரோ ஆகும். பட் நீங்கள் வேறு லெவல் ஆத்லெட் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, லைக் வேறு லெவலில் ஹியூஜாக இருக்கவங்க, டாப்பில் இருக்க ஆத்லெட், லைக் கான்ஸ்டண்ட்டாக ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அவங்க ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களோட எல்லா செட்ஸ்லேயுமே ஃபெயிலியர் ரஃப்ஸில் நீங்கள் முடிச்சிங்கன்னா, அதாவது 10 ரஃப்ஸ் போடுறீங்க, 11 ரஃப்ஸ் பண்ண முடியாமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு வேறு லெவல் ஃபிசிக்கை உங்களால் லாங் டைமில் பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு ரிங்ஸ் தேவைப்படும். ஸோ உங்கள்கிட்ட ரிங்ஸ் இல்லைன்னா எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரோக்ரஷன் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ரிங்ஸில் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ரிங்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்கள் ட்ரைனிங்கை வந்து வேறு லெவலில் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்சைட் வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம், கிராப் பண்ண போகிறோம் ரிங்ஸை. ஜஸ்ட் நார்மல் புஷ் அப் மெஷின் வாங்க, அண்ட் தென் நம்ம கீழே போகும்போது வைடன் பண்ணுறோம். ஸோ வைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அண்ட் தென் மேலே வரணும் ஸ்குவீஸ் பண்ணி மேலே வரோம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம் நம்மளோட செஸ்ட்டை, அண்ட் தென் ஸ்குவீஸ் ஸ்குவீஸ் ஸ்குவீஸ். இப்போ உங்கள்கிட்ட வந்து ரிங்ஸ் இல்லை, ஸோ அப்போ என்ன பண்ணுறதுனா இதே மாதிரி ஒரு 2 புக்ஸோ இல்லைனா ஸ்லைட் ஆகிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் சேம். ஸோ இப்படி வச்சுட்டு கீழே போகும்போது வைடன் பண்ணுறீங்க, மேலே வரும்போது ஸ்குவீஸ் பண்ணுறீங்க, கீழே போகும்போது வைடன் பண்ணுறீங்க, மேலே வரும்போது ஸ்குவீஸ் பண்ணுறீங்க, கீழே போகும்போது வைடன் பண்ணுறீங்க, மேலே வரும்போது ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. ஸோ இதோட ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்க புக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே சேம் டைமில் ரெண்டு கையிலையும் ஒரே சேம் டைமில் பண்ண முடியலைன்னா ஜஸ்ட் ஒன் சைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், இன்னொரு சைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், அப்படியும் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இது மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் செஸ்ட்டை வந்துட்டு வேறு லெவலில் டார்கெட் பண்ண முடியும். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது கூடவே வந்து இந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் கூடவே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ரிக்கவரி, அதாவது ப்ராப்பர் ஸ்லீப் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹியூஜ் ரோல் வந்து உங்களோட ஒர்க் அவுட்ஸில் வந்து ப்ளே பண்ணும். செகண்ட் ஒன் வந்துட்டு டயட். ஸோ டயட் வந்து எப்படின்னா, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் டயட் வந்து உங்கள் ப்ராக்ரஸ் ஈஸியாக மாற்றுமா மாற்றாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக மாற்றும். அண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்படி வந்து நேச்சுரலாக பில்ட் பண்ண முடியாது, ஸ்டெராய்ட் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே நேச்சுரலாக உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்களோ அது ப்ரோக்ரஸ் தரும். பட் ஆஃப்டர் ஒன் லிமிட் அதால் வந்து ப்ரோக்ரஸ் தர முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டயட்டை மாற்றினா மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து உங்கள் ஃபிசிக்கலாக
ஸ்ட்ரென்த் லெவலில் மேபி நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுவீங்களா இருக்கும், பட் ஃபிசிக்கலாக வந்து மசில்ஸ் க்ரோ பண்ணணுன்னா, வெயிட் கெயின் பண்ணணும்னா டயட் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயம், உங்களோட ப்ரோட்டீன் கோல்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நீங்கள் 60 கிலோ வெயிட் இருக்கீங்கன்னா ஒரு 100 கிராம் to 120 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் பண்ண பாருங்கள். அண்ட் அதே சேம் டைமில் வந்துட்டு எப்படி வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு விஷயம், உங்களோட பட்ஜெட்டே இல்லைனா ஒரு நாளைக்கு 20 முட்டை 20 எக் ஒயிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 எக் ஒயிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 50 to 100 ருபீஸ் தான் நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஈஸியாக வந்துட்டு உங்களால் வித்தவுட் கோயிங் டு ஜிம், வித்தவுட் லிஃப்டிங் வெயிட்ஸ், வித்தவுட் டேக்கிங் எனி ப்ரோட்டீன் பவுடர், உங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கை ஆக்சுவலாக உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஒர்க் அவுட் எப்படி முடிக்க போகிறோம்னா, ஒரு புஷ்அப்ஸ் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த புஷ்அப்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, முடிஞ்சது ஸ்லோவாக ஒரு புஷ்அப்ஸ் தான் பண்ண போகிறோம், பட் ஸ்லோவாக எவ்வளோ ஸ்லோவாக வந்து நம்ம மசில்ஸ் வந்து ஐசோலேட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு ஸ்லோவாக ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் புஷ்அப் பொசிஷன் வாங்க, அண்ட் தென் ஸ்லோ. Up. என்னோட ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோடு நீங்கள் பெட்டரான ஹோம் ஒர்க் அவுட் எங்கேயுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மேக் ஷுர் இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து ஃபர்தராக வந்து வீடியோ மேக் பண்ண முடியும். நான் இந்த வீடியோலாம் மேக் பண்ணுறது ஆக்சுவலாக உங்களுக்காக தான் மேக் பண்ணுறேன். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி ஆக்சுவலாக பாடி பில்ட் பண்ணவங்க நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்சலூட்லி 0. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஜிம்முக்கு போகிறது, ஸ்டெராய்டு எடுக்கிறது, ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறது, அப்படி ஒரு ஃபிசிக்கை பில்ட் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் டீச் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே வந்து லெஜிட்டா ட்ரூவா ஹானஸ்டா வந்து ஒர்க் அவுட் டீச் பண்றது கிடையாது. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். மேக் ஷுர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை.